பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. இருதரப்பு உறவுகள் மற்றும் குவாட் அமைப்பு குறித்து விவாதித்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கு 15 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. முதலில் 44 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுவிட்டு திரும்ப பெற்ற நிலையில் அதிருப்தியாளர்கள் போர்க்கொடி. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. ஃபருக் அப்துல்லாவின் கட்சி 51 இடங்களிலும் காங்கிரஸ் 32 இடங்களிலும் போட்டியிட ஒப்பந்தம். மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு பிரதமர் மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை 35 அடி உயர சிலை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. விரைவு நீதிமன்றங்களை அமைக்க ஒப்புதல் அளித்தும் இதுவரை செயல்படாதது ஏன்? பாலியல் வன்முறை வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்குமாறு கடிதம் எழுதிய மமதாவுக்கு மத்திய அரசு பதிலடி. மலையாள நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா உள்ளிட்டோர் மீது கேரள நடிகை மினுமுனி புகார். படப்பிடிப்பு தளத்தில் கடுமையாக தாக்கி ஆபாசமாக திட்டியதாக குற்றச்சாட்டு. 2019 ஆண்டு பட வாய்ப்பு தருவதாக கூறி பாலியல் ரீதியாக அத்துமீறினார் மலையாள நடிகர் பாபுராஜ். ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டு. மலையாள நடிகர் சங்க அமைப்பான அம்மாவின் அவசர கூட்டம் ரத்து. தொடரும் பாலியல் புகார்களை அடுத்து நடவடிக்கை. பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைத்தும் அதிகாரம், அரசியல், பணபலத்தால் பலர் இங்கு தப்பித்து விடுகின்றனர். நடிகர்கள் சிலர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கேரள நடிகை குற்றம் சாட்டியதை மேற்கோள் காட்டி பாடகி சின்மை புகார். கனமழையால் குஜராத்தின் பல நகரங்களில் வெள்ளத்தில் மிதக்கும் சாலைகள். அணைகள் வேகமாக நிரம்புவதால் தண்ணீர் திறப்பு. ராஜஸ்தானில் கனமழையால் தரையிலும் நீர்நிலை போல தேங்கியிருக்கும் தண்ணீர். அஜ்மீர் பகுதி முழுவதும் நீர் சூழ்ந்து தீவு போல காட்சியளிப்பு. செவ்வாய் அன்று அமெரிக்கா புறப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு தொழில் நிறுவனர்களை சந்தித்து பேசுகிறார். கட்சி கொடியை அறிமுகம் செய்த நடிகர் விஜய்க்கு வாழ்த்து. சென்னை விமான நிலையத்தில் ரஜினிகாந்த் பேட்டி. விஜய் வந்து கத்தி கொடி ஆரம்பிச்சு கத்தி கொடி அறிமுகப்படுத்த பாடல் வெளியிட்டிருக்காரு, இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பல்லு போன நடிகர்கள் தொடர்ந்து நடித்துக் கொண்டே இருப்பதால் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் பேசிய விவகாரம். மூத்த நடிகர் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் ஜாரி வளர்த்து சாகர் நிலைகள் நடிகர் இருந்தால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா? நீண்ட கால நண்பரான துரைமுருகன் என்ன சொன்னாலும் தனக்கு வருத்தம் கிடையாது என்று நடிகர் ரஜினிகாந்த் பதில். ஸ்ரீ மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். நகைச்சுவையாக பேசியதை பகைச்சுவையாக மாற்றி பயன்படுத்த வேண்டாம். தனது நெருங்கிய நண்பர் ரஜினி என்றும் அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல்
நண்பர்களாகவே இருப்போம். பதவி வெறி மற்றும் மன அழுத்தத்தால் சித்தம் கலங்கி அண்ணாமலை பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பாய்ச்சல். ஆகவே பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தமிழகத்திற்கு எந்த வளர்ச்சி திட்டத்தையும் பெற்றுத்தராத பைத்தியக்கார ஆக்டோபஸ் என்றும் கடும் விமர்சனம். ஆகவே ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அன்னை தமிழகத்திற்கு இதுவரை எந்த நன்மையும் செய்யவில்லை, இனிமேலும் செய்ய போவதும் இல்லை. அரசியல் தலைவர்களை கடுமையாக சாடாமல் உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியை தற்கூறி என அண்ணாமலை பேசியது தொடர்பான கேள்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதில். மாநில தலைவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன். மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து. தொகுதி நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை என திமுக எம்பி தயாநிதி மாறன் மீது புகார் கூறிய விவகாரம். அவதூறு வழக்கில் நாளை ஆஜராகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை கொளத்தூரில் 115 கோடியே 58 லட்சம் ரூபாய் செலவில் அமையவுள்ள வண்ண மீன்கள் வர்த்தக மையத்திற்கு அடிக்கல். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 6 திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் உள்ள வீட்டில் வைத்து அணிகள் வாரியாக ஆலோசனை நடத்தும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. 28ஆம் தேதி லண்டன் செல்லும் நிலையில் 2 நாட்களுக்கு ஆலோசனை என தகவல். ஒழுங்காக எஸ்பி வேறைப்பார், இல்லையென்றால் திமுக ஐடி விங்கில் போய் சேர். திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. படிச்சா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற, நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடி விங்கில் ஜாயின் பண்ணிக்க. தமிழர் அல்லாத எல்முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவியை மீண்டும் மீண்டும் கொடுப்பது ஏன்? அண்ணாமலை, தமிழிசை போன்றோர் தகுதியற்றவர்களாகினவும் பாஜகவுக்கு சீமான் கேள்வி. இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா? திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கும்ல. இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது? ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கிய, தோற்ற பிறகு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினர் ஆக்கி அவருக்கு கொடுத்தீங்க. திருப்பி இதில் ஒரு அம்மா அம்மா நாயனார் கொடுத்துருக்கலாம், இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம். அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க, போட்டிட்டாங்க, அது கொடுத்துருக்கலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதியை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சந்தித்து நலம் விசாரிப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 29 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல். வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்த ஒருவர் கைது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவளஞ்சுழி பங்கில் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து வந்ததாக புகார். இருபதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பாதிப்பு என்று குற்றச்சாட்டு. உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து பறந்து சென்று வீட்டின் மேல் இறங்கிய கார். வாகனத்தில் வந்தவர்கள் அக்கம் பக்கத்தினரால் மீட்பு.
கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கிருஷ்ணர் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு. திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள், கார்த்திகை தினத்தை முன்னிட்டு வழிபாடு. தண்டவாளத்தில் தலை வைத்து சுகமாக தூங்கிக் கொண்டிருந்த நபர் ரயிலை நிறுத்தி இறங்கிச் சென்று வழிவிடுமாறு கூறிய ஓட்டுநர்.